ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு பூர்ணல் யூடியூப் சேனல். அவங்கள்ட்ட பேசிட்டு போது ஜெகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடு தான் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டான பிளேஸ். வீடு ரொம்ப க்ளீனாகவே இருந்தாலும் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து ரொட்டீனாக நம்ம வந்து நம்ம வீட்டை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஹெல்த்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் யாரை கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க. சில பேர் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுட்டு, இப்போயாவது கொரோனா வைரஸ் இப்போ வந்து தான் நம்மளாம் மாஸ்க் போடுறோம், பட் ஆனால் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மாஸ்க்கோ இல்லை வந்து நம்மளோட ஒரு துண்டையோ அதை வந்து நம்ம மாஸ்க்காக வந்து வேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜின் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து லங்ஸை ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ணுது. ஈஸி அண்ட் க்ளீனிங்க்கு வந்து இந்த வேக்கம் க்ளீனர் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேக்கிங்கில் வந்து என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ்டென்ஷன் டியூப் வந்து எக்ஸ்டென்ஷன். ஸோ வந்து அது லைட் ஆஃப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து ஹோஸ் பைப் கொடுத்துருக்காங்க, ஹெபா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, வெட் ஃப்ளோர் ஹெட் இருக்குது, ட்ரை ப்ரஷ் இருக்குது, அதுக்கப்புறம் சர்வீஸ் டூல் இருக்குது. இதோட பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்குது, ஃபுல்லாக பபிள் ஷீட் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் வித் ரெட் கலர், இதிலே வந்து ப்ளூ கலரும் இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ், மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து கார்டு. ஸோ கார்டு வந்து 5 மீட்டர் வந்து லென்த் இருக்குது. அது போக இதுக்கு மொபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து வீல் கொடுத்துருக்காங்க. அந்த வீல் வந்து நம்ம மேனுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட் வீல் கிடையாது. ஸோ அதில் வந்து எதுனாலுமே வந்து முடியோ இல்லை டஸ்ட்டோ நம்ம மாட்டினாலும் கூட வந்து நம்ம அதை வந்து கழட்டிட்டு ஈஸியாக அதை கழட்டிக்கலாம். ஸோ கழட்டிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டாக்க அதை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் மாற்றிக்கலாம். ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருக்குது. அது போக வந்து டபுள் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளோவர் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வெயிட் ஓவரால் வந்து 5.4 kg தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மொபிலிட்டி வந்து நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணுறனால வந்து நம்ம எங்கேயும் தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமம்லாம் இருக்காது. மோட்டர் பவர் பார்த்திங்கன்னா 1400 watts கொடுத்துருக்காங்க. செக்ஷன் ப்ரெஷர் வந்து 2000 mm ஆஃப் WC. டைமென்ஷன் வந்து ரொம்பவே கம்மி தான் சொல்லுவேன், 35-35-52. இதில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நூக்கன் கார்னர் நம்ம வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம், பில்லோ யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒட்டர் அடிக்கிறனா கூட வந்து நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் பைப் யூஸ் பண்ணி அந்த ஒட்டரை எடுத்துக்கலாம். ஸோ வெட்டும் இருக்குது, ட்ரையும் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்க சவுண்டு, அந்த ஒரு சவுண்டு மட்டும்தான் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ், மற்றபடி எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒர்த் ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் எதை பேஸ் பண்ணி வாங்கியிருக்கேன்னா வந்து ஓகே மல்டி பர்பஸ் எனக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காண்டி தான் வந்து போத் வெட் அண்ட் ட்ரை வாங்கியிருக்கேன். நான் இதை செக்கும் பண்ணி பார்த்தேன், வந்து ஓகே எனக்கு ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு. இதில் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சோஃபா க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃப்ளோர் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லைன்னா நம்ம செல்ஃப் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு குண்டு ஊசியோ இல்லை வந்து ஏதாவது அயன் சின்ன சின்ன மெட்டீரியல் வந்து இருந்தாலோ அதை ஃபஸ்ட் நம்ம எடுத்துடணும். ஏன்னா வந்து அது வந்து அந்த ஃபில்டரை வந்து ரப்சர் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும். ஸோ வந்து அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி வந்து நம்ம ஈவன் அந்த ஒட்டரை கூட நம்ம வந்து எக்ஸ்டென் பைப் யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க நல்ல மொபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ரொம்ப கஷ்டப்படணும்னு இதில் நம்மளுக்கு தேவையே கிடையவே கிடையாது. We'll be right back.
நம்ம எல்லா அட்டாச்மெண்ட்டும் போட்டு காரை வந்து பிளக்மின் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து போகுதுன்றது வந்து இப்போ காட்டுறேன். இப்போ லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவ்வளோ தூரம் வந்து போகுது. இன்னும் நீங்கள் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து கொஞ்சோண்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த டஸ்ட்லாம் போட்டு பண்ணுறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து ட்ரை ஹெடர். ஸோ ட்ரை ஹெடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து டஸ்ட் பார்ட்டிகள் எடுத்துக்கலாம். இதே வெட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டான வந்து ஃபுல்லாக இந்த டேங்கில் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ க்ளீனாக வந்து செட்டில் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஷோஃபா வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அந்த ஷோஃபாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளீன் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதில் வந்து நல்லா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கிறது வந்து இப்போ க்ளீன் பண்ணது. அந்த சைடு வந்து லைட் பிளாக்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளீன் பண்ணாது. ஸோ வந்து நீங்கள் பெஸ்ட் யூஸ்னால் வந்து பில்லோ ஷோஃபா வந்து நீங்கள் வந்து டெய்லியும் கூட நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் கூட தங்காதுன்னு நான் சொல்லுவேன். யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல் வந்து தங்கலை. இப்போ நான் யூஸ் பண்ணுற பைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஏர் கண்டிஷனருக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஏர் கண்டிஷனருக்கு வந்து நம்ம வந்து அடிக்கடி துடைக்கணும் அப்படின்னு கிடையாது. இதுமாரி நம்ம வந்து ப்ளோயர் வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ராடக்டை பற்றி வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அன்டில் த டாடா பை ஃப்ரம் ஜெகன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.